தமிழுக்கும் தமிழனுக்கும் வணக்கம். விழுப்புரம் மாவட்டம் திருக்கோவிலூரில் பெண்ணையாற்றங்கரைக்கு அருகே உள்ள வீரட்டனாச்சரர் கோவிலுக்கு அருகே ஒரு கல்வெட்டு கிடைக்கிறது. அந்த கல்வெட்டில் 1000 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த வேள்பாரியை பற்றிய ஒரு குறிப்பு இருக்கிறது. வேள்பாரியுடைய மகள்களை திருமணம் செய்து கொடுத்த பிறகு கபிலர் தீயில் பாய்ந்து இறந்த செய்தியை அந்த கல்வெட்டு கூறுகிறது. அந்த கல்வெட்டு 2000 ஆண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்ட கல்வெட்டு அல்ல, கிட்டத்தட்ட 1000 ஆண்டுகளுக்கு முன்பு ராஜராஜ சோழன் காலத்தில் பொறிக்கப்பட்ட ஒரு கல்வெட்டு. சங்க காலத்தில் வாழ்ந்த பாரியை பற்றியும் கபிலரை பற்றியும் அவர்கள் மறைந்து 1000 ஆண்டுகளுக்கு பிறகு ராஜராஜ சோழன் காலத்தில் ஒரு கல்வெட்டு பொறிக்கப்படுகிறது. அவ்வாறு பொறிக்கப்பட்ட அந்த கல்வெட்டு 1000 ஆண்டுகள் கழித்து நமக்கு கிடைக்கிறது. இவ்வாறு 1000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட, அதாவது கடைச்சங்க காலத்தில் வாழ்ந்த பாரியை பற்றியும் கபிலரை பற்றியுமான அந்த கல்வெட்டு தரவுகள் நம்மிடையே கிடைப்பதற்கான காரணம் என்ன என்பதை நாம் இங்கு ஆராய்ந்து பார்க்க வேண்டும். முல்லைக்கு தேர் கொடுத்தான் பாரி. சிறு வயதில் கண்டிப்பாக இந்த வரியை அனைவரும் படித்திருப்போம். வள்ளல் என்றாலே அது பாரிதான் என்று நாம் புகழ்ந்திருப்போம். ஆனால் இந்த பாரியின் வாழ்க்கை எப்படி இருந்தது? அவருடைய வாழ்க்கை முறையையும் மக்களை பற்றியும் பல வரலாற்று நிகழ்வுகளையும் காலம் பல வருடம் கழித்துதான் வெளியே கொண்டு வந்தது. பாரியை பற்றியும் கபிலரை பற்றியுமான அந்த சங்க இலக்கிய குறிப்புக்கு கிடைத்த ஒரு மிகச்சிறந்த வரலாற்று ஆதாரம்தான் இந்த கல்வெட்டு. முதன் முதலாக 1906 ராகவையங்கார் என்பவர்தான் பாரி என்ற வள்ளலின் வரலாறு என்னும் தலைப்பில் செந்தமிழ் பத்திரிகையில் கட்டுரை ஒன்றை எழுதினார். பாரியை பற்றி எழுதப்பட்ட முதல் கட்டுரை இதுதான். பேகன், பாரி, காரி, ஆய், அதியமான், நள்ளி, ஓரி என கடையேழு வளர்களை பற்றி நாம் தெரிந்திருப்போம். இந்த ஒவ்வொரு கடையேழு வளர்களுக்கும் ஒவ்வொரு தனி கதைகள் இருக்கின்றன. அதில் சிறந்தவனாக பாரியை ஏன் போற்ற வேண்டும்? இங்குதான் நாம் யோசிக்க வேண்டும். இயற்கையோடு இயற்கையாக வாழ்ந்தவர்கள் நம் சங்க தமிழர். இன்றும் அவ்வாறான ஒரு வாழ்க்கையை மேற்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அனைவரும் போராடி கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட அந்த இயற்கைக்கு எந்த ஆபத்தும் வராமல் அந்த பாரி பார்த்து கொண்டான். சங்க காலத்தில் நடந்த பல நிகழ்வுகள், அந்த வரலாற்று நிகழ்வுகள் நமக்கு தெரிவதற்கு காரணம் ஒன்று கல்வெட்டு, மற்றொன்று சங்க கவிதைகள். அந்த சங்க கவிதைகளில் அதிகமான வரலாற்று குறிப்புகளை பயன்படுத்தியவர்கள் இரண்டு புலவர்கள், ஒருவர் மாமூலனார், மற்றொருவர் பரணர். அதைத் தொடர்ந்து கபிலரும் பாரியை பற்றியும் அந்த பரம்பு மலையை அவன் எவ்வாறு ஆண்டான், அந்த பரம்பு மலையின் இயற்கை அழகை பற்றியும் அங்கு வாழ்ந்த மக்களை பற்றியும் பாரியுடைய அந்த கொடை தன்மையை பற்றியெல்லாம் கபிலர் பாடலாக பாடியிருக்கிறார். சங்க இலக்கியங்களையும் சங்க கவிதைகள் நாம் தள்ளி வைத்து விட முடியாது. ஏனென்றால் சுமார் 10000 ஆண்டுகால நினைவுகளுடைய தொகுப்பாகத்தான் சங்க இலக்கியம் இருக்கிறது என்று பல ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள். ஆக சங்க காலத்தில் இருந்தே பல்வேறு புலவர்களால் பல்வேறு காலகட்டங்களில் புகழ்ந்து புகழ்ந்து பாடப்பட்டவன் தான் பாரி. 1000 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட தமிழ் இலக்கிய வரலாற்றில் ஒவ்வொரு 100-200 அந்த கால இடைவெளியில் ஏதாவது ஒரு புலவன் வந்து பாரியை பற்றி பாடிக்கொண்டே இருந்திருக்கிறான். சங்க காலத்தில் ஒரு புலவனையும் விடாத அந்த பாரி நிகழ்காலத்தில் இந்த நவீன காலத்தில் நம்மோடு வந்து சேர்ந்திருக்கிறார். இந்த வேள்பாரி வழியாக சிவகங்கை மாவட்டத்தில் திருப்பத்தூரில் காரைக்குடிக்கு அருகே பிரான்மலை இருக்கிறது. இதனுடைய சங்ககால பெயர்தான் பரம்பு மலை. கிட்டத்தட்ட 300 ஊர்களை கொண்டது இந்த பரம்பு மலை. அப்படிப்பட்ட அந்த பரம்பு மலையை தலைமையிடமாக கொண்டு ஆண்டவன் தான் வேள்பாரி. அவன் ஒரு குறுநில மன்னன் தான். அதே காலகட்டத்தில் சேரன், சோழன், பாண்டியன் என மூவேந்தர்கள் வளர்ந்து கொண்டிருந்தார்கள். அந்த மூவேந்தர்களை பற்றிய பல வரலாற்று நிகழ்வுகளையும் அவருடைய வீரத்தையும் வணிகத்தை பற்றியெல்லாம் நாம் பலவாறு கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் அந்த மூவேந்தர்களுமே பொறாமை அளவிற்கு ஒருவன் இருந்தான் என்றால் அவன் தான் வேள்பாரி. அப்பொழுது அவன் ஒரு குறுநில மன்னன் தான். சொல்ல போனால் வேளிர் குலத்தின் தலைவன் அவன். வேள்பாரியை பார்த்து ஏன் பயம் கொண்டார்கள்? ஏன் பயந்தார்கள்? ஏன் அவனுடைய பரம்பு நாட்டை தான் எடுத்துக் கொள்ள வேண்டும் என்று மூவேந்தர்களும் ஆசைப்பட்டார்கள் என்பதற்கான காரணம் எல்லாம் சு வெங்கடேசன் அவர்கள் எழுதிய வீரயோக நாயகன் வேள்பாரி நாவலில் அவ்வளவு தெளிவாக இருக்கிறது.
மேற்கு தொடர்ச்சி மலையில் வாழ்ந்து வரும் 14 இன குழுக்களுக்கான தலைமையாக ஒரு குலம் இருக்கிறது. அதுதான் வேளிர் குலம். அதனுடைய தலைவன் தான் பாரி. இவனுடைய அந்த அரசு மேற்கு தொடர்ச்சி மலையில் ஒரு பகுதியான அந்த பரம்பு மலையில் இருக்கிறது. அவ்வளவுதான். ஆனால் அதே காலகட்டத்தில் மூவேந்தர்கள் மலைப்பகுதியை ஆளவில்லை. சமவெளி பகுதியை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அந்த பரம்பு மலையை அடைய வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். அதற்காக ஒரு காரணத்தையும் வைத்தார்கள். அந்த பரம்பு மலையில் முக்கியமாக அந்த குலத்தில் ஒரு தேவ வாக்கு விலங்கு இருப்பதை அவர்கள் கேள்விப்பட்டிருக்கிறார்கள். அதனால் மூவேந்தர்களில் ஒருவரான குலசேகர பாண்டியன் எப்படியாவது அந்த விலங்கை அடைய வேண்டும் என்று எண்ணுகிறான். அதில் வேல்பாரியோடு போரிடும் பொழுது அவனுடைய துறைமுகம் தீக்கிரையாகிறது. இதனால் சேர சோழ மன்னர்களையும் சேர்த்து கொண்டு பாண்டிய மன்னன் தன்னோடு இணைத்துக் கொண்டு பரம்பு மலையை முற்றுகையிடுகிறான். பாரிக்கு ஒரு நண்பன் இருந்தான். அவனுடைய பெயர் நீலன். ஆக பாரியை அவனுடைய இடத்திற்கு சென்று கொள்வது என்பது போர் செய்வது என்பது ஒரு முடியாத காரியம். எனவே பாரியின் நண்பனான நீலனை பிடித்து வைத்துக் கொண்டு பாரியை மலையை விட்டு கீழே வர செய்வதற்கான பல வியூகங்களை செய்கிறார்கள். பாரிக்கு எதிராக இந்த மூவேந்தர்கள் நடத்திய அந்த போரில் வெற்றி பெற்றவர்கள் என்னவோ மூவேந்தர்கள் தான். ஆனால் வரலாற்றில் அழிக்க முடியாத ஒரு அடையாளம் மாறியவன் வேள்பாரி. ஏனென்றால் அந்த காலகட்டத்தில் வணிகம் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறிக் கொண்டிருந்தது. வணிகத்தின் வழியாக புதிய வரலாறுகளை அவர்கள் படைத்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் அந்த மூவேந்தர்கள் இயற்கை வளங்களை பற்றி கவலைப்படாமல் தான் அந்த வணிகத்தை மேற்கொண்டிருந்தார்கள். ஆனால் அவர்களுக்கு அப்படியே நேர் எதிராக இயற்கையோடு இணைந்து வாழ வேண்டும். இயற்கையை நாம் நன்றாக பார்த்துக் கொண்டால் இயற்கை நமக்கு தரும். அதைக் கொண்டு நாம் வாழ்க்கையை நடத்த வேண்டும் என்கின்ற ஒரு குறிக்கோளோடு தான் பாரி இருந்தான். அப்படிப்பட்ட அந்த பாரி இயற்கை வளங்களை காப்பாற்றுவதற்காகத்தான் போராடினான். வேள்பாரி இருந்த அந்த பரம்பு மலையில் பெரிதாக வணிகம் எதுவும் நடக்காது. அவர்களுக்கு தேவையான அனைத்துமே அந்த பரம்பு மலை காட்டில் இருந்து அவர்கள் பெற்றுக் கொண்டார்கள். அதற்கு பதிலாக இயற்கை அவர்கள் வளர்த்தார்கள். வெளியில் இருந்து பரம்பு மலைக்கு உள்ளே வரும் ஒரே ஒரு பொருள் உப்பு மட்டும்தான். ஏனென்றால் அந்த உப்பு கடற்கரையில் கிடைக்கும். ஆகவே உப்பை மட்டும்தான் அவர்கள் இறக்குமதி செய்தார்கள். அது போக சாப்பிடுவதற்கும் வாழ்வதற்குமான அனைத்துமே பரம்பு மலையில் இருந்தது. அந்த மலை எனும் இயற்கையை அவன் பத்திரமாக பாதுகாத்தான். எனவே அங்கு இருந்த அந்த 300 ஊர்களையும் இயற்கை பாதுகாத்தது. இன்றைய காலகட்டத்தில் எப்படி இயற்கைக்கும் மனிதனுக்கும் ஒரு மிகப்பெரிய போர் நடந்து கொண்டிருக்கிறதோ அதே போல்தான் 2000 வருடங்களுக்கு முன்பு இயற்கைக்கும் மனிதனின் பேராசைக்கும் இடையில் ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடந்தது. அந்த போராட்டத்தின் அடையாளமாகத்தான் வேள்பாரி இருக்கிறான். சு வெங்கடேசன் அவர்கள் எழுதிய அந்த வேள்பாரியில் இயற்கையை வேள்பாரி எப்படி வளர்த்தான், இயற்கை எப்படி புரிந்து கொண்டான், காட்டை எப்படி பார்த்து கொண்டான், காட்டில் இருக்கின்ற அந்த விலங்குகளுக்கு பின்னால் இருக்கும் ஒரு கதை என்ன, மூவேந்தர்களால் எவ்வளவு முயற்சி செய்தும் ஏன் வேள்பாரியை நெருங்க முடியவில்லை, அந்த பரம்பு மலை எப்படி அவனுக்கு பாதுகாப்பாக இருந்தது, ஒரு அரணாக இருந்தது, ஒரு காவலாக இருந்தது, எந்த மாதிரியான தந்திரங்களை அவர்கள் பயன்படுத்தினார்கள், அந்த பரம்பு மலையில் விலை மதிக்க முடியாத எவ்வளவு பொருட்கள் இருந்தன என்பதை பற்றி எல்லாம் மிக அழகாக அருமையாக படிக்க படிக்க ஒவ்வொரு பக்கத்தையும் புரட்டுவதற்கான நேரம் குறைய வேண்டுமே என்ற ஆவலோடு அந்த நாவலை படித்தவர்கள் அதிகம். ஒரு நாவல் என்பது வெறும் கற்பனையாக மட்டும் இல்லாமல் பல வரலாற்று நிகழ்வுகளோடு சேர்த்து புராண கதைகள் வருவது போலெல்லாம் இல்லாமல் இயற்கையை அடிப்படையாக கொண்டு கலாச்சாரத்தையும் பாரம்பரியத்தையும் அடித்தளமாக இட்டு ஒரு இனக்குழுவை பற்றிய அந்த தலைவனை பற்றிய ஒரு அற்புதமான நாவலை சு வெங்கடேசன் அவர்கள் எழுதியிருக்கிறார். டீப் டாக்ஸ் தமிழ் நண்பர்கள், பொன்னியின் செல்வன் நாவலுக்கு பிறகு அடுத்து என்ன படிக்க வேண்டும் என்று நான் கேட்டதற்கு அனைவருடைய பொதுவான பதிலாக வேள்பாரி இருந்தது. விரைவில் டீப் டாக்ஸ் தமிழில் வேள்பாரியோடு சந்திக்கிறேன். நான் உங்கள் தீபன். இது போல பல வரலாற்று நிகழ்வுகளையும் தமிழ் பெருமைகளையும் தன்னம்பிக்கை பதிவுகளையும் தெரிந்து கொள்ள டீப் டாக்ஸ் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானையும் அழுத்தி விடுங்கள். மேலும் டீப் டாக்ஸ் தமிழ் ஃபேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாகிராம் பக்கத்தையும் ஃபாலோ செய்யுங்கள். சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள டீப் டாக்ஸ் .in வலைதளத்தை பாருங்கள். டீப் டாக்ஸ் தமிழ், நான் உங்கள் தீபன்.